அதை தொடர்ந்து சூரா அல் ஃபுர்கான் அத்தியாயமும், அதற்கு பின்னால் இறுதியாக 8 ரக்அத்துகள் முழுக்க சூரா அஷ்ஷுஆரா கவிஞர்கள் என்கிற அத்தியாயமும் ஓதப்பட்டது. சூரா அந்நூறில் இருக்கிற ஒரே ஒரு ஆயத்தை நாம் இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். அல்லாஹ் சொல்லுகிறான், அலம் தர அன்னல்லாஹ யுஸப்பிஹு, அல்லாஹுவுக்கு வானங்களிலே உள்ளவர்களெல்லாம் அவனை தஸ்பீஹ் செய்கிறார்கள். உமன் ஃபில் அர்த், பூமியிலே உள்ளவர்களெல்லாம் தஸ்பீஹ் செய்கிறார்கள். வத்தைரு ஸாஃபாத், பறவைகளெல்லாம் தஸ்பீஹ் செய்கிறது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், குல்லுன் கத் அலிம ஸலாத்தஹு வ தஸ்பீஹஹு, எல்லாமே அவனை தொழுகுவதையும் தெரிந்து வைத்திருக்கிறது, அவனை எப்படி தஸ்பீஹ் செய்ய வேண்டும் என்றும் தெரிந்து வைத்திருக்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹுவை தொழுவதற்கும் தெரியும், அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்யவும் தெரியும் அப்படிங்கிறது தான் இந்த ஆயத்துடைய கருத்து. இதே கருத்தை இன்னொரு சூராவில் இஸ்ரவேல் அல்லாஹ் இஸ்ராயல்ல சொல்லும் போது, உலகத்தில் இருக்கிற எல்லாம் தஸ்பீஹ் செய்கிறது, வலாகில்லா தஃபஹூன தஸ்பீஹஹும், நீங்கள் அதனுடைய தஸ்பீஹை விளங்க மாட்டீர்கள். மரத்திற்கு தஸ்பீஹ் உண்டு, கல்லுக்கு தஸ்பீஹ் உண்டு, உலகத்தில் நடக்கிற கால்நடைகள் நடப்பவை பறப்பவை பூமியில ஊர்பவை எல்லாத்துக்கும் தஸ்பீஹ் உண்டு என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் எல்லாத்துக்கும் தொழவும் தெரியும், அது எல்லாத்துக்கும் தஸ்பீஹும் தெரியும். பாஷை இருக்கிறது அவங்களுக்கு, நமக்கு அந்த பாஷை தெரியல. ஒரு ஆடும் இன்னொரு ஆடும் பேசுவது உண்மை, நமக்கு புரியாது. நாய்கள் பேசிக்கொள்ளுகிறது நமக்கு புரியாது. எங்கிருந்தாவது வேற தெருவுல இருந்து அது உள்ள இந்த தெருவுல என்ட்ரு ஆச்சுன்னா இது என்னென்னமோ பேசும். அவைகளுக்குள்ள பாஷைகள் உண்டு. தாய் ஒரு மாடு கண்ணு பேசுகிறது, பூச்சிகள் பேசுகிறது, இதுக்கெல்லாம் ஆதாரம் உண்டா? நீங்கள் வந்து உயிரியல் சார்ந்த வல்லுநர்கள் விஞ்ஞானிகளிடம் போய் கேளுங்கள், இன்றைக்கு அவர்களெல்லாம் ஒத்துக்கொள்ளுகிறார்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் பாஷை உண்டு. குர்ஆனிலே இருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பெருமையாக சொல்லுகிறார்கள், அல்லாஹ் எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தான் தெரியுமா? உல்லிம்னா மந்திக்கத்தைர், பறவைகளின் பாஷையை நாங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறார்கள். பறவைகளுக்கு பாஷை உண்டு, அதை அல்லாஹ் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்கிறத பெருமையாக சொல்லுகிறார்கள். இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா நாளைக்கு ஓத போற வசனத்துல வருது, எறும்பு பேசுகிறது. குர்ஆன்ல எறும்பு பேசிய நிகழ்வெல்லாம் இருக்கிறது. ஒரு எறும்பு மற்ற எறும்புகளை பார்த்து கூண்டுக்குள்ள போயிருக்க சுலைமான் வர்றாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னது குர்ஆன்ல இருக்கிறது, எறும்பு பேசி இருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல பறவைகள் எல்லாம் பேசியது, ஜின்கள் பேசியது எல்லாம் இருக்கிறது. புகாரி ஷரீஃப் முஸ்லிம் ஷரீஃப் ரெண்டிலும் பதிவாக இருக்கிற ஒரு ஹதீஸ் இருக்கிறது, கரசத்து நம்லத்து நபியம் மின நம்பியா, நபிமார்களின் ஒரு நபியை எறும்பு கொட்டிய போது கோபத்தில் அமரபி எஹராக்கி கரியத்தின் நம்லு, அந்த எறும்பு புற்றை தீ வைத்து கொளுத்துமாறு அவர் சொல்லி. இதெல்லாம் என்னன்னா எல்லா உயிரினங்களும் தஸ்பீஹ் செய்கிற, எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹ் ரசூலோடு பேச்செல்லாம் உண்டு, நமக்கு அந்த பாஷை புரிவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு சஹாபி வந்து சொன்னாரு, எங்க வீடு கஷ்டத்துல இருக்கு, எங்க வீட்டுக்கு வந்து ஒரே ஒரு ஒட்டகம் இருக்கிறது, அந்த ஒட்டகம் தான் எங்களுடைய வாழ்வாதாரம், அதனுடைய பால் அதனுடைய சவாரி இதை வச்சுதான் எங்க குடும்பம் நடக்குது. ஆனா காலம் போக போக இப்போ எங்களுடைய அந்த ஒட்டகம் ஒட்டகம் மாதிரி இல்லை, அது நாய் மாதிரி ஆகிவிட்டது
வேற உயிரினங்கள் மாதிரி ஆயிடுச்சு, எங்களுக்கு ஒத்துழைக்கிறது இல்லை, எங்களுக்கு அது சம்பாதிச்சு தர்றதில்லை, எங்க என்ன சொன்னாலும் கேட்கறது இல்லை, ஒரு விதமான பைத்தியம் பிடித்து விட்டது எங்கள் ஒட்டகத்துக்கு, சொன்னபடி கேட்கறது இல்லைன்னு வந்து சொன்னாங்க. அரிசல்லாலையும் செல்லும் போனாங்க. போய் அந்த ஒட்டகத்தை நெருங்கிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்காரங்களும் சரி, சஹாபாக்கள் சில பேரும் சரி தடுத்தாங்க. அது போறவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் பம்பு பண்ணது, சண்டித்தனம் பண்ணது, நீங்க அங்க போக வேண்டாம், நெருங்க வேண்டாம்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தடுத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தாண்டி அங்க போனார்கள். ஒட்டகம் வந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே நின்றாங்க. வந்து ருக்கூ மாதிரி செஞ்சு அப்புறம் சுஜூது மாதிரி செஞ்சு அந்த ஒட்டகத்தினுடைய வாய் ரசூலின் பாதத்துக்கிட்ட இருக்கிற மாதிரி கொண்டு வந்து வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகின் மீது தடவி கொடுத்தார்கள். அதுக்கு பிறகு கொஞ்சம் நிமிர்ந்தது. ரசூலுல்லாஹி இடத்துல இப்படி ரசூலும் அந்த ஒட்டகத்தினுடைய வாயும் ரெண்டும் இப்படி இருந்ததை தான் சஹாபாக்கள் பார்த்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு அதை தள்ளி வச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த ஒட்டகம் முறையிடுகிறது, இதனுடைய எஜமான் கலைப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு வேலை வாங்குகிறானாம், ஆனால் இதற்கு உணவு தருவதில்லையாம், இதை சொல்லுகிறது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையாடிய நிகழ்வு சரியான ஹதீஸில் இருக்கிறது. எல்லாத்துக்கும் பாஷை உண்டு. அவைகள் அல்லாஹுவை தொழுவதற்கு தஸ்பீக செய்வதற்கு தெரியும். அந்த அடிப்படையில் உலகத்தின் சிறந்த தஸ்பீ. சரி, எல்லாம் என்ன தஸ்பீக செய்யும், என்ன தஸ்பீகா இருக்கும் அவங்கெல்லாம் செய்யற தஸ்பீ? சந்தேகமே இல்லை, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. இந்த வார்த்தை நம்ம எல்லாம் மனப்பாடத்தில் வைத்திருக்க வேண்டிய வார்த்தை, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. இந்த வார்த்தை தான் உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் செய்யக்கூடிய தஸ்பீ. குரானிலிருந்து ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தள்ளாடும் வயது வரை குழந்தை இல்லை, குழந்தை இல்லை. எதேச்சையாக அவர்களுடைய உறவு பெண் மரியம், இவர்கள் தான் வளர்த்துகிறார்கள். மரியம் இருக்கிற இடத்துல மட்டும் எக்கச்சக்கமான கனி வர்க்கம், பழங்கள். ஊர்ல எங்கேயும் அந்த பழம் இல்லை, சீசனும் இல்லை, அந்த பழம் இங்க வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மரியம் எங்கிருந்துமா இதெல்லாம் வந்தது? அன்னாலைக்கு ஹாதா காலத்துக்கும் இல்லை, இதெல்லாம் எனக்கு கொடுத்தான், அவ்வளவுதான் சொன்னாங்க. அவங்க மரியம் எப்படி வந்தது, யாரு வந்தது, யாரு கொண்டு கொடுத்தா, எங்க? அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்லிட்டு இன்னதாக இருக்குமே வேறு ஹிசாம் நாடியவர்களுக்கு அவன் கணக்கு இல்லாம கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சக்கரி ஆலயசலாம் நீண்ட நேரம் யோசித்து, ஏன் நம்ம அல்லாட்ட குழந்தை கேட்கலாமே, ஒரு ஒரு அன்சீசன்ல சீசன் இல்லாத நேரத்துல ஒரு குழந்தை கொடுக்கற ரப்பனால தள்ளாடின வயசுல உள்ள நமக்கு ஏன் குழந்தை கொடுக்க முடியாது அப்படின்னு கேட்கிறாங்க. எனக்கு குழந்தை கொடுன்னு கேட்டாங்க. அல்லாஹ் குழந்தை கொடுக்கறேன்ட்டான். லேசா மனசுல சந்தேகம், எதுக்கும் கேட்போம், ரப்பி ஜாலி ஆயா, எனக்கு குழந்தை பிறக்க போகுதுங்கிறதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் காட்டு, ஏன்னா என் மனைவி மன்னடு, எனக்கு வயசாச்சு, குழந்தை பெறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லைன்னு ஊர் உலகமும் சொல்லி நிராசை ஆயிடுச்சு, நீ குழந்தை பிறக்குங்க, எதுவா கபூல் ஆயிடுச்சுங்கிற, எனக்கு ஏதாவது ஒரு அத்தாட்சி சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான், அல்லாஹ் துக்கல்லி மன்னாசி இல்லா ரம்ஜா, மூணு நாளைக்கு யார்கிட்டையும் பேச வேண்டாம், மூணு நாளைக்கு யார்கிட்டையும் பேச வேண்டாம், எந்த பேச்சா இருந்தாலும் இல்லா ரம்ஜா, ரம்ஜான்னா சைகினையில மட்டும்தான் பேச்சு, சைகினை பேச்சு, சைகினை தலையாட்டுவதில் ஏற்படும், கண்ணசைவில் ஏற்படும், கையசைவில் ஏற்படும், சைகினையில மட்டும் பேசிக்கலாம், வாய் திறந்து பேசக்கூடாது. ஆனா வாய் திறந்து என்ன செய்யலாம், காலையிலையும் தஸ்பீஹ் செய்யணும், சாயந்தரமும் தஸ்பீஹ் செய்யணும், காலையும் மாலையும்.
இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தில் தப்சீரில் எழுதுகிறார்கள், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னபடி அன்றைக்கு முதல் தொடங்கிய தஸ்மி சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. இது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய தஸ்மி. உலகத்தில் எல்லா நபிமார்கள் வாயிலையும் அதுதான் வந்திருக்கு, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. ஒரு சஹாபி வர்றார், ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறார், ஐயு திக்ரி அஃதலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, உலகத்தில் இருக்கிற திக்ருகள்லேயே சிறந்த திக்ரு எது? நபிசல்லாஸ் சொன்னாங்க, மஸ்தஃபல்லாஹு லிமலாயிகதி, அல்லாஹ் மலக்குகளுக்குன்னு எந்த தஸ்மீகை கொடுத்தாலும் அந்த தஸ்மீ தான் உலகத்தில் இருக்கிறதெல்லாம் சிறந்தது. திரும்ப கேட்டாங்க, மலக்குகளுக்கு அல்லாஹ் என்ன கொடுத்தான்? சுபஹானல்லாஹி வபிஹம்தி. இதே வார்த்தை வானத்தில் இருக்கிற எல்லா மலக்குகளின் தஸ்மீகம் என்னங்க? சுபஹானல்லாஹி வபிஹம்தி. ஜக்கரியாவுடைய நபிமார்களுடைய வாயில வந்ததும் சுபஹானல்லாஹி வபிஹம்தி. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆகிறார்கள், முதல் ரசூல் நபி. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க, ரசூல் என்பவர்கள் முதல் ரசூல் அவர்கள் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ஷரியத் சட்டம் வழங்கப்பட்டு இறைவனிடமிருந்து வகியாய் சட்டங்கள் கொடுக்கப்பட்ட முதல் நபி. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 950 வருஷங்கள் கழித்தவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். வஃபாத் ஆகிற போது பசங்களை எல்லாம் கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், ரெண்டு விஷயம் சொல்கிறேன், உங்கள் நாவில் எப்போவுமே அது இருக்கணும். ஒன்று, லாயிலாக இல்லைன்னா, ஏழு வானங்களையும் ஏழு பூமிகளையும் நீங்கள் வட்டப்படுத்தினால் அவைகளை துளைத்து கொண்டு போகும் ஆற்றல் லாயிலாக இல்லல்லாவுக்கு உண்டு. இது ஒரு வசியர் ஒரு செய்தி சொல்லிட்டாங்க. ரெண்டாவது செய்தி சொல்லிட்டாங்க, என்னுடைய மக்களை எப்போவுமே சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அதை விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை தான் முக்கியம், இது அபூ தாவூதில் இருக்கு, ஃபஇன்னஹா ஸலாத்து குல்லி ஷைஇன் வபிஹா யுர்ஸகுல் ஹல்கு. ரெண்டு விஷயம், உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களின் தொழுகையும் அதுதான், எது? சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. மரம், மட்டை, நாய், நரி, புழு, பூச்சி, என்னென்ன இருக்கோ எல்லாத்துடைய தொழுகையும் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹின்னு சொல்றது தான். நம்மளுக்கு தான் குனியறது, நிமிர்றது, உட்கார்றது, சஜிதா செய்யறது, உலகத்தின் படைப்புகளுக்கெல்லாம் தொழுகை சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. அதுக்கடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம், வபிஹா யுர்ஸகுல் ஹல்கு. அந்த வார்த்தையை வைத்து கொண்டுதான் உலக படைப்புகளுக்கு ரிசுக்கு தரப்படுகிறது. யாருக்கெல்லாம் ரிசுக்கு வேண்டுமோ, அல்லாஹுவிடம் இருந்து ரிசுக்கை கேட்பார்களோ, அவர்கள் வாயில வரவேண்டிய வார்த்தை சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. எனவே ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தன்னாடுகிற வயதிலே குழந்தை பெறுகிற போது அல்லாஹ் சொல்லுகிறான், ஓத சொல்லுகிறான், அவர்கள் ஓதுகிறார்கள் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இறக்கிற போது தன் அடுத்த தலைமுறை எப்பவும் விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்றாங்க, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. சிறந்த திக்ரு எது என்பதற்கு ரசூலுல்லாஹ் பதில் சொல்லுகிறார்கள், மலக்குகள் செய்கிற தஸ்மி தான் சிறந்த திக்ரா இருக்கும். அது எது? அது சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. என்ன நடக்கும்னா, சில நேரம் பெரிய ரொம்ப நேர இபாதத்தை எல்லாம் கூட இந்த மாதிரி சில தஸ்மிகள் ஷார்ட்டா கொடுத்துரும். நின்று நின்று தக்பீர் கட்டி கட்டி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தொழுவதா, சில தஸ்மிகளை ஓதிட்டு அந்த அவ்வளவு தொழுகையே இல்லை, அதை பூரா இந்த தஸ்மி கொடுக்கும். அதுல பெட்டரான தஸ்மி சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியூர்ல இருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்த பெண்கள்ல ஒருத்தர் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா. பனூல் முஸ்தரப்னு ஒரு இடத்துக்கு போனப்ப கட்டிட்டு வந்தாங்க, ஜுவைரியா அம்மா அந்த 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 பகுதியினுடைய தலைவருடைய மகள் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்கிற போது வயது 20. ஜுவைரியா அம்மாவும் வெளியூரிலே இருந்து வந்து ரசூலுல்லாஹி இடத்தினுடைய வீட்டிலே வாழ வந்து மிகவும் இபாதத்தாக மாறிய பெண்கள்ல முதல் இடம் இந்த அம்மாவுக்கு. ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா எப்போ உட்கார்ந்தாலும் அவ்வளவு இபாதம் செய்வாங்க. ஹைர் ஜுவைரியா பின்துல் ஹாரிஸ், ஹாரிஸுடைய மகள் ஜுவைரியா.
ரிசல்லாகும். நீங்க ஒரு செல்லும் ஃபஜ்ருக்கு பள்ளிக்கு போறவங்க அவங்க செல்லால் உட்கார்ந்துருக்கிறாங்க. தொழுகை முடித்து விட்டு வேறு வேலையெல்லாம் போய்விட்டு அவர்கள் திரும்பி வருகிற போது சூரியன் உச்சியில இருக்கிறது. அதாவது ஜவானுடைய நேரம் முற்பகல் முடியும் நேரம், பிற்பகல் தொடங்குகிற நேரம். லொகுனுடைய நேரம்னு வைங்களேன், சுமாரா ஜவான்ங்கிறது இப்ப 12:30 12:30 ரசூல்லா வந்திருக்காங்கன்னு வைங்க. அதே முசல்லாவில் அந்த அம்மா ஜுவேரியா உட்கார்ந்துருக்கிறார்கள், கேட்குறாங்க காத்தால இருந்தா இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? அம்மா தொழுதுக்கு அப்படியே ஓதிக்கிட்டு அப்படியே இருக்கிறேன். ரிசல்லா சொன்னாங்க, இவ்வளவு நீண்ட தொழுகைகள் முசல்லால நீ தொழுகிறதை விட இதையெல்லாம் இவ்வளவு நேரத்தினுடைய நன்மையில் தர்ற மாதிரி சுருக்கமா நான் உனக்கு கலிமா சொல்லி தரட்டுமா, ஒரு தஸ்பி சொல்லி தரட்டுமான்னு சொல்லிட்டு ரசூல்லா சொன்னாங்க, சுபஹான் அல்லாஹு வபிஹம்திஹி அதத கல்கிஹி ஒரிதா நப்சிஹி ஒஜினத அரிசிஹி ஒமிதாத கலிமாத்தி. இது ஒரு ஒரு 5 sentence. கடல் நுரை அளவு, அவன் அரிசின் எடை அளவு, இப்படி எல்லாம் சில வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யறது. சுபஹான் அல்லாஹ்னு ஒவ்வொரு தடவையும் சொல்லலாம், அல்லது ஒரே தடவையில் சுபஹான் அல்லாஹு வபிஹம்திஹி அதத கல்கிஹி ஒரிதா நப்சிஹி ஒஜினத அரிசிஹி ஒமிதாத கலிமாத்தி. என்னன்னா நீண்ட காலம் செய்யப்பட வேண்டிய இபாதத்துகளின் நன்மையை சுருக்கமாக தருவதற்கு வல்ல வார்த்தை சுபஹானல்லாஹி வபிஹம்தி. ரொம்ப முக்கியமாக நம்முடைய நாவுகளில் வரவேண்டிய சுபஹானல்லாஹி வபிஹம்தி. எப்போதெல்லாம் சுபஹானல்லாஹி வபிஹம்தி சொல்லலாம்? பொதுவா அல்லாஹுவை தஸ்மீ செய்கிற சுபஹானல்லாஹ் என்பது வழி நெடுகிலும் குரானில இருக்கிறது. நீங்கள் நபிமார்களை எடுத்து பாருங்கள், சுபஹா இன்னிஸ்தபைது மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ஊர்மலையின் அடிவாரத்தில் வைத்தவர்கள் மயங்கி விழுந்தார்கள் அல்லவா, எழுகிற போதே சுபஹான ரப்பின்னு சொல்லிட்டு தான் எழுந்திருக்கிறாங்க. மீன் வயிற்றுக்குள்ள இருந்தவர்கள் லாயிலாக இல்லா அந்த சுபஹானத்தை இன்னி கொண்டும் இணந்தாலும் சொல்லிதான் வர்றாங்க. சுபஹான் என்கிற வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்கிறது. அந்த முழுசா சொல்ற பேட்டர்ன் வந்து சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி அப்படின்னு சொல்லணும். எப்போவெல்லாம் சொல்லணும்? மார்க்கம் வலியுறுத்தி சொல்றது ஒரு 4-5 இடம். ஒண்ணு ருகூஇல நாம் சொல்லுகிறோம், சுபஹான ரப்பியல் அதீம் அல்லது சுபஹான ரப்பியல் அதீம் வபிஹம்தி. அடுத்து சுஜூதிலே சொல்லுகிறோம், சுபஹான ரப்பியல் அஅலா அல்லது சுபஹான ரப்பியல் அஅலா வபிஹம்தி. இந்த ரெண்டுக்கு அப்பால் ஆச்சரியமாக உங்களுக்கு என்ன செய்திகள் உலகத்தில் பட்டாலும் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சேர்த்தே சொல்லலாம். சுபஹானல்லாஹ் மட்டுமல்ல, 4வது யாருக்கு பின்னாலாவது தொழுது கொண்டிருக்கிற போது தொழுகையில் தவறு ஏற்பட்டு அந்த இமாமிற்கு எடுத்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் சுபஹானல்லாஹ் என்று சொல்லலாம். இந்த 4 சுபஹானக அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி எல்லாம் வாக்கியங்களை விட முழுசாவே சுபஹானல்லாஹி வபிஹம்திஹின்னு சொல்லலாம். ஒரு ஹதீஸோடு நிறைவு செய்வோம். சஹீஹுல் புகாரி 100,000 ஹதீஸுகளை சுருக்கி 1,000 ஹதீஸுகளாக 5,000+ ஹதீஸுகளில் சுருக்கி தந்த புகாரி ஷரீஃபினுடைய கடைசி ஹதீஸ் அது. கலிமத்தானி ஹபீபத்தானி, சொல்லுவதற்கு லேசான 2 கலிமாக்கள், 2 வார்த்தைகள். சகீலத்தானிகில் மீசான், நாளை வறுமையில எடை போடுகிற போது ரொம்ப கனமான 2 வார்த்தை. ஹபீபத்தானி இல ரஹ்மான், ரஹ்மானுக்கு ரொம்ப பிரியமான 2 வார்த்தை. சொல்றதுக்கு லேசு, மீசான்ல எடை அதிகம், ரஹ்மானுக்கு ரொம்ப பிரியம். என்ன அது? சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அஸீம். இந்த 2 வார்த்தை சொல்லி கொடுத்தாங்க சல்லாஹ் செல்லம். இதுதான் புகாரியுடைய கடைசி ஹதீஸ். சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி என்பதை எல்லாரும் சொல்ல வேண்டும். வீட்டில் சின்னவங்க பெரியவங்க ஆண்கள் பெண்கள் தொழுகிறவங்க, இதுக்கெல்லாம் ஒதுவுக்கு ஒன்றும் தேவையில்லை. ஒது தேவையில்லை, சுத்தமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. குளிப்பு கடமையாக இருந்தால் கூட வாயில் இது பாட்டில் உச்சரிக்கலாம். இந்த திக்ருகளுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. அதனால் அல்லாஹ் சொன்னது மாதிரி குல்லும் கது அலிம சதாத்தகு ஓ தஸ்மீகு. இன்னைக்கு ஓதப்பட்ட வசனம், எல்லா உயிரினமும் அல்லாஹுவை தொழவும் தெரிந்து வைத்திருக்கிறது, அல்லாஹுவை தஸ்மீக செய்யவும் தெரிந்து வைத்திருக்கிறது. உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிரினங்களின் தஸ்மீக என்ன என்றால் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி.
அல்லாஹ் தஸ்மீகங்களால் நம்முடைய நாவை ஈரப்படுத்தி வைப்பானாக. வாழ்க்கையில வாழுகிற வரை, இறக்கும் வரை அல்லாஹ்வுடைய திக்ருகளை அல்லாஹ் நம்முடைய நாவிலே ஈரப்படுத்தி வைப்பானாக. ரப்பனா தக்கப்பல் மின்னா சலாத்தனா ஓ சியாமனா ஓ கியாமனா ஓ ருகூஅனா ஓ சுஜூதனா وتضرعنا وتخشعنا وتمن تقصير أعمالنا يا رب العالمين وصل وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم sallallahu ala muhammad sallallahu alayhi wa sallam sallallahu ala muhammad ya rabbi salli wa sallim.